ஏஷியா கப் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் குரூப் ஃபோர் மேட்ச்ல டே டூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கண்டினியூ பண்ண விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கோலியும் ராகுலும் ஆட ஆரம்பித்தாங்க. ஆடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பை நம்ம கோலி அண்ட் கேஎல் ராகுல். ஏகப்பட்ட டாக்ஸ் வந்து அந்த டாக்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரோட்டே போட்டும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டார் கேஎல் ராகுல்னே சொல்லலாம். சேமாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டிங் கிளாசிக் ஷார்ட்ஸாக வந்து ஆட ஆரம்பித்தார். பொறுமையாக அந்த பக்கம் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வரைக்கும் பொறுமை காத்தார். இதுக்கு மேலே பொறுமை காக்க முடியாதுரா அப்படின்னு நினச்ச கோலி வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் 50 அடிச்சனே, அவரும் ஒரு 50 அடிக்க, 50 அடித்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோலியை கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. 4-6 4-6 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் 4-6 யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி 3-6 9-4 அப்படின்ற மாதிரி வெளுத்து கட்டிட்டாருனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் மட்டும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 98 ரன் அடித்தார்னு வச்சுக்கோங்களேன். 13,000 ரன்னை வந்து கடந்த சாதனையை வந்து பார்த்தீங்கன்னா கோலி புரிவார், இன்டர்நேஷ்னல் ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா தொடுவார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. 98 என்னங்க 98 122 அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக 98 கடந்து வந்து பார்த்தீங்கன்னா 100 ரீச் பண்ணி வெறித்தனம் காட்டி விட்டார் நம்ம வந்து விராட் கோலி. அதுவும் அந்த லாஸ்ட் 2 ஓவரெலாம் சொல்லணுமே, கோலி வந்து அப்படி நல்ல ஒரு 3 பால் வந்து அந்த போலர் வந்து பாகிஸ்தான் போலர் பயங்கரமாக போட்டால் அப்படியோ அப்படி போடுறீங்களா நான் எப்படி ஆடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீக்கி ஒரு 4 அடிச்சு அப்படியே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பால் போட்டால் அப்படி நோ பால் அதுலேயும் 4, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட்டுன்னு காலைக்கு தள்ளிட்டு அப்படி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசி பால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 ஓட முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ஓவருக்கு 356 ரன்னு 2 விக்கெட் இழப்புக்கா. சரி, போலிங் எப்படி போட போகிறாங்க அதுதான் முக்கியமான விஷயம். ஓப்பனிங் ஆடினது ஃபக்கர் ஜமானும் இமான் உள்ளக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஆனாங்க. பூம் பூம் பூம்ரா சாலிட் சப்பர பூம்ரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சருக்கு சருக்குன்னு எல்லா போலையும் ஸ்டெம்புக்கே இறக்கணும் அப்படி மனுஷன். மொதல் விக்கெட்டை 4வது ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா 17 ரன் இருக்கும்போது இமான் உள்ளக்கு 9 ரன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூம்ரா பாலில் வந்து சுமன் கில் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போய் அதை தொடர்ந்து கேப்டன் பாபர் ஹசாம் வந்தார். பாபர் ஹசாமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயத்துலேயே ஆடிட்டு இருந்தார். பத்தா குறைக்கு முகமது சிராஜும் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜு சிறச்சு விடுப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிற அடிக்கும் பறவை போல சருக்கு சருக்குன்னு அவரும் இறக்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து ரிவ்யூ எடுத்தாங்க. அம்பையர் வந்து நல்ல அம்பையருங்க. என்ன அவன் நான் சொன்னால் தான் டிசிஷன் தேர்ட் அம்பையர்னு சொல்லுவார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தார் அவர் டிசிஷனில். ஸோ 2 ரிவ்யூ இந்தியாவுக்கு லாஸ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் கிடையாது. அது தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா போட வந்து பாபர் அசாம் அவரோட மொதல் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரனில் காலி பண்ணி அமுச்சு விட்டு அப்படி சாமா போல்டு. அதை தொடர்ந்து முகமது ரிஸ்வான் வந்து ஆட வந்தா அப்படி. முகமது ரிஸ்வான் எப்படி ஆட போறீங்க அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷாகுல் தாக்கூர் நான் எடுக்கிறேன் என்னோட முதல் ஓவர் விக்கெட்டை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டா அப்படி. ராகுல் நல்லா கேட்ச் பிடிச்சா அப்படி. தொடர்ந்து பெருசாக வந்து யாரும் ஜொலிக்கவே இல்லைன்னு தான் சொல்லலாம். சல்மான் ஒரு 23, இஃப்தார் அகமது ஒரு 23 தான் அடித்தாங்க. ரெண்டு பேருமே குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துட்டார். குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுழல் பந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்களை கட்டி போட்டு வச்சுட்டாருனே சொல்லலாம். எஸ், ஈஸியாக இந்தியாவை வின் பண்ண வச்சுட்டாருனே சொல்லலாம். கடைசி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போலர்ஸ் ரெண்டு பேருமே ஷாவும் ஹரிஷ் ரஃபும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அடிபட்டுக்கு நாங்கள் ஆட வரலன்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஸோ பாகிஸ்தான் 8 விக்கெட் இழப்புக்கு 128 ரன் நாங்கள் முடிச்சுக்கிறோங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பை 228 ரன். வாட் அண்ட் விக்டரி! பிளேயர் ஆஃப் த மேட்ச் விராட் கோலி, ஆட்ஸ் அ பாய். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.